தியானலிங்கம் என்றது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உருவம். இதோட அடிப்படையான நோக்கம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு தியான நிலை வரணும்னா, ஒரு தியானன்ற தன்மை அவனுக்குள்ளே கொண்டு வரணும்னா, அவனுக்கு எவ்வளவோ தயார் சாதனை தேவை இருக்குது. இந்த தியானலிங்கம் என்ற இந்த சக்தி உருவத்தினாலே அவனுக்கு இந்த தியானத்து தன்மை அவன் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக இது இங்கே நின்றுருக்குது. இந்த ஒரு சக்தி வலயத்தில் வந்து உட்கார்ந்தாலே இந்த ஒரு ஆன்மீக விதை, இந்த தியானத்துக்கு அடிப்படையான ஒரு விதை, அவனுக்குள்ள முக்திக்கு தேவையான விதை விதைக்கப்படும். லட்சக்கணக்கில் மக்கள் வந்து தியானம் உணர்ந்து போகிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல், எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாமல், எங்கேருந்து வர்றாங்க டூரிஸ்ட் மாதிரி சும்மா உட்காந்துக்குவாங்க. 5 நிமிஷம் நெஞ்சு உட்காருவாங்க, 2 மணி ஆனாலும் கண்டே இருக்க மாட்டாங்க. என்னத்துக்குன்னா, தியானம்ன்றது தானாகவே வந்துடும் அந்த வலயத்தில். அதுக்காக தான் அதுக்கு தியானலிங்கம்னு பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த தியானலிங்கம்ன்றது, இந்த சக்தி நாங்கள் எந்த அளவுக்கு மேக்சிமமாக எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து போய் அது ஒரு ரூபத்தில் அது உருவாக்கி வச்சிருக்குது. இது ஒரு மந்திரத்தினால ஒரு அந்த மாதிரி பிரதிஷ்ட பண்ண தன்மை இல்லை, இது உயிர் தன்மையோட பிரதிஷ்ட பண்ணது. இங்கே எந்த விதமான சடங்கு கிடையாது, பூஜை கிடையாது. இது 7 சக்கரங்களோட வருது. வாரத்தில் 7 நாளில் 7 விதமாக உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்துகிறவங்க எப்போ வந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படியே இருக்குது. ஆரோக்கியத்துக்காக வர்றவங்க 1 நாள் வரணும், பொருளாதாரத்துக்காக வர்றவங்க 1 நாள், பயத்துக்கு வர்றவங்க 1 நாள், இப்படி பலவிதமான பயன் தேடி வர்றவங்க ஒரு நாள் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அந்த நாள் அந்த சக்கரம் ரொம்ப உறுதியாக இருக்கும், அப்படியே உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த லிங்கம்ன்றது ஒரு ரொம்ப ஆழமான விஞ்ஞானம். இது எந்த மதத்துக்கு சேர்ந்த ஒரு தன்மை இல்லை. அதுக்காக அவருக்கு எல்லாமே ஒரு வரவேற்பாக அது என்ட்ரன்ஸில் ஒரு சர்வ தர்ம ஸ்தம்பம்னு உருவாக்கியிருக்கோம். ஒரு இந்த தியான லிங்கம்ன்றது எல்லாரும் வந்து ஒரு உணரணும்ன்ற நோக்கம். Especially want to invite people from all religious groups and come and meditate and experience this.